இங்கே ஆகும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் சார். மினிஸ்டர் வந்த உடனே செக் கொடுத்துட்டு போயிடலாம் சார். சீனிவாஸ் சார், விஐபி ரூம் இருக்கு, ப்ளீஸ். வெல்கம் சார். சின்ன பசங்க ப்ரோக்ராமா? வெரி சில்லிடா. எங்க தப்பிச்சு ஓடுற? விநாயகா, டென்ஷன் ஆகுற. ஹலோ ஹலோ, பிரெக்னன்ட் பேபிடா. ஹலோ, சர்ப்ரைஸா இருக்கு? வாடா, நாங்க ப்ரோக்ராம் வந்தோம். சாரி, அன்னைக்கு அவசரத்துல உங்க பேரு கூட கேக்கல. அபிராம். ஜானகி. ஜானகி பார்கவ், என்ன இன்னும் ரெடி ஆகலையா? ஹரியா. தீபா, பொண்ணுமாக்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னல. ஹலோ சார். ஹலோ. ஏய், செக் கொடுக்குறோம், வந்துட்டாண்டி. நீங்க சீக்கிரம் ரெடியா இருந்த. சாந்தி, அபிராம், பொண்ணுமாவா அன்னைக்கு? ஓ, கார்ல டெலிவரி. ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. குழந்தைங்க சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. பசங்க ரெடியா? ஃபேஸ்க்கு மேக்கப் பண்ணனும் கமிட்டான பசங்களுக்கு உடம்பு ஃபுல்லா மேக்கப் போட வேண்டியதா இருக்கு. நான் ஒரு ஆளு. கிருஷ்ணா எங்க போய் தொலைஞ்சா? எக்ஸ்கியூஸ் மீ, சின்ன ஹெல்ப். ஓகே ஓகே, எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மாநிலத்தில் உள்ள அனைத்து மெடிக்கல் காலேஜ் சம்பந்தப்பட்ட ஜூனியர் டாக்டர்களை நிர்வகிக்கும் ரூரல் ஹெல்த் ப்ரோக்ராம் இனாகரேஷனுக்கு வருகை தந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது யுனைடெட் ஹேண்ட்ஸ் டான்ஸ் பாலே பை டாக்டர் ஜானகி அண்ட் ஹர் கோலிக்ஸ். நம்ம மனசுக்குள்ள காதல் வந்தா அது நம்ம கஷ்டத்துல நமக்கு துணையா ஆயிரம் கரங்களை உருவாக்குது. அந்த கரங்கள் ஒண்ணு சேர்ந்து கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை கரையேத்து. Our honorable minister to address the meeting. எதுக்கு இந்த அம்மா ஏன் அட்ரஸ் எல்லாம் கேட்காங்க? உங்களை பேச சொல்றாங்க. ஓஹோ, நான் பேசணுமா? நான் வரேன். What the hell? Welcome, sir. நான்
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டான்ஸ பார்த்ததுல. பொண்ண பிடிச்சிருக்கடா. எனக்கு தெரிய போச்சு இல்ல இந்த டான்ஸ பண்ணது ஆக்டருங்க இல்ல டாக்டருங்க. ஒர்க் அவுட் ஆகாது. மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். நூல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா பெரிய கயிறாகும். அதே மாதிரி பத்து கை சேர்ந்தாதான் பலம். ஒன் வீக்ல ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன். ஒன் வீக் இல்ல ஒன் மந்த் ஆனாலும் ஆகாது. இந்த சேவா நிகழ்ச்சி நிரலுக்காக மந்திரி அவர்களிடம் 50 லட்சம் ரூபாய் நன்கொடை அளிக்கும் ஜி கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் டைரக்டர் மிஸ்டர் அபிராம் அவர்களை பணிவுடன் மேடைக்கு அழைக்கிறோம். தம்பி நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுதிய. குடுங்க. டான்ஸ் ஆனது நீங்களா? நல்லா சொன்னியா. எங்களுக்கு கைய தூக்கத்தான் தெரியும், ஆட தெரியாதுல்ல. அப்ப செக் உங்களுக்கு எதுக்கு? அதுவும் சரிதான், பர்சன்டேஜ் இல்லாத செக் எனக்கு எதுக்கு? இந்தாங்க மேடம், அந்த டான்ஸ் ஆன புள்ளைய கூப்பிடுங்க. ஜானகி வாமா. வாமா ஜானகி, டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுன, இப்படி வா. எப்பா செக்க கூடப்பா. பத்த கையெல்லாம் இங்க. நல்லா கேக்கிய. சோ ஹவ் அபௌட் காஃபி டுமாரோ? ரீசெண்டா மெடிசன் கம்ப்ளீட் பண்ணேன். இங்க பிளஸ் ஆர்கனைசேஷன்ல டாக்டரா வர்க் பண்றேன். அதுக்காக தான் இந்த ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம். அந்த டான்ஸ் நீங்க தான் கம்போஸ் பண்ணீங்களா? ஒரு சைனீஸ் டான்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆனோம். தட் வாஸ் அமேசிங். இஸ் காஃபி குட்? நல்லா இருக்கு. காஃபி மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஜானகி, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேல நம்பிக்கை உண்டா? ஃபர்ஸ்ட் சைட் இல்லனா மேபி லவ் அட் தி செகண்ட் சைட். ஜானகி, ஐ லவ் யூ. உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அப்புறம் அதுவே லவ் டர்ன் ஆகிடும். இட்ஸ் ஜஸ்ட் தட் சிம்பிள். இவங்க தான் ஐயா ஜானகி அம்மாவை தேடி வந்திருக்காங்க. ஜானகியை தேடியா? நீங்க? என் பேர் அபிராம், ஜானகியோட ஃப்ரெண்ட். சென்னையிலேருந்து வரேன். ஜானகி போன வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தா. ஏதோ ஆக்சிடென்ட்ல அம்மாவை இழந்த குழந்தைய இங்கே வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிட்டான். ஏன் அங்கே வரலையா? என்னாச்சுப்பா? அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான். அந்த பையனை நான் பார்க்கலாமா? ஆ வாங்க. ஜானகி உங்க பொண்ணா? இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே என் குழந்தைங்க தான். ஜானகிக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. அவளுக்கு 5 வயசு இருக்கும்போது அவளை திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அழுதுகிட்டு இருந்தா. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொடுத்தேன். அதை பிரிச்சு அவ பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தா. அப்பதான் எனக்கு தோணுச்சு இப்படி ஒரு ஆசிரமத்தையே ஆரம்பிக்கணும்னு. இந்த ஆசிரமத்தை நடத்துறதுல ஜானகியோட பங்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மாசம் மாசம் சம்பளத்துல ஒரு பகுதியை இங்க அனுப்பி வைக்கிறேன். தாயம்மா, இக்பால் எங்கம்மா? ஐயா ரூம்ல தாங்கயா இருக்கான். சாப்பிட கூட மாட்டேங்கிறான். எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்கான். சரி நான் பாக்குறேன், வாங்க. பாத்து என்ன இக்பால், சாப்பிட்டியா? அழுதுகிட்டே இருக்கான், சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஏன் அழுற? நான் இங்க இருந்து போறேன். எங்கப்பா போற? எங்க அம்மாவை கொண்டு உன கொல்ல போறேன். அப்ப உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிரும்ல? அப்படி இல்லாம நீயே நல்லா படிச்சு போலீஸ் ஆனா நீயே அவனை அரெஸ்ட் பண்ணலாமே. இவரு யார் தெரியுமா? உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்களே ஜானகி அக்கா, அவங்க ஃப்ரெண்டு. ஷேக் ஹேண்ட் கொடு.